பேரளம் காவல் நிலையத்திற்கு வந்த தொடர் சோதனையாக மதுபோதையில் இருந்த ஆசாமி தலைமை காவலரை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகே மேனாங்குடி கிராமத்தில் சீதலா தேவி மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்று வந்தது. இந்த தீமிதி திருவிழாவின் பாதுகாப்பு பணிக்காக பேரளம் காவல்துறையினர் 15 மேற்பட்டோர் அங்கு சென்றிருந்தனர். திருவிழா முடிந்தவுடன் அங்கு நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் பாலூர் கிராமத்தை சேர்ந்த மதுபோதை ஆசாமி மணிகண்டன் தகராறு செய்திருக்கிறார். இதனை தட்டி கேட்க வந்த தலைமை காவலர் குமரவேலுவை சற்றும் எதிர்பாராத நிலையில் மது பாட்டிலால் கன்னத்தில் அடித்து தாக்கியுள்ளான். காவலரின் கன்னம் கிழிந்து ரத்தம் சொட்டிய நிலையில் மயக்கமடைந்த காவலரை காவல்துறையினர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். மணிகண்டனை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.